வாங்க முள்ள இல்லாத பழாப்பழம். விரும்பிய ஒரு இதயத்தை சொந்தமாக்கி கொண்டால் அது காதல். விரும்பிய எல்லா இதயத்தையும் சொந்தமாக்கி கொண்டால் அதுதான் நட்பா. ஒரு மனுஷன் வாழ்க்கையில சாப்பாட்டுல உப்பு இல்லாம கூட இருக்கலாம், ஆனா நல்ல நட்பு இல்லாம இருக்கவே முடியாது. இதை நான் சொல்லல, என்னுடைய பனைமலை சித்தர். இதை நான் சொல்லல, கவிதாசன் ஒரு கவிஞர் சொல்ல. ஆனா உண்மையா சொல்ல போனா நண்பன் ஒருத்தன் ஒரு விஷத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணிட்டான். அப்பா நான் போறேப்பா. அவர் சொல்லிருக்கார், போய் தொலைடா சீக்கிரமா. அதான் அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணிருக்கான், எங்க போனாலும் சீக்கிரம் வந்துடுறா வீட்டுக்கு. அதான் அம்மா. அண்ணனுக்கு போன் பண்ணிருக்கான், போயிட்டு வாடா. அதான் அண்ணன். ஆனா நண்பனுக்கு போன் பண்ணிருக்கான், அஞ்சா நிமிஷம் அஞ்சா நெல்லு மாப்பிள, பத்து நிமிஷம் வளர்ந்தேன். எங்க தாத்தாவோட பெருமையை நான் முதல்ல சொல்றேன். எங்க தாத்தா இருக்காரு, ரொம்ப அற்புதமான மனுஷங்க. 12 புள்ள அவருக்கு. எங்க தாத்தா கிட்ட கேட்டேன், பரவாயில்ல 12 புள்ள பெத்திருக்கீங்களா? அந்த அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. என்ன விஷயம்னா அவர் சொன்னாரு, என் பங்காளி 11 பெத்தாண்டா, அவனை கிராஸ் பண்ணி காட்டணும் 12 பெத்தாண்டா. போட்டு எதுல வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது கூட பரவாயில்லைங்க. ஆனா எங்க தாத்தாவுக்கு தமிழ் பற்று அதிகம். என்ன பேர் வச்சாரு தெரியுமா? சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசின்னு எல்லாம் 12 மாசத்து பேரையும் வச்சாருங்க. நான் உடனே கேட்டேன் எங்க தாத்தாட்ட, 13 எதுவும் ட்ரை பண்ணலையான்னு. காலண்டர்லயும் மாசம் இல்ல, பாட்டியும் மாசம் ஆவலடான்னு. இந்த விளம்பரம் சொல்லி ஏமாத்துறதுதான் நம்ம ஊர்ல பெரிய கொடுமையா இருக்கு. 6 வாரத்தில் சிகப்பழகுண்ணா, 6 வருஷமா போடுறேன். நீங்க 60 வருஷம் போட்டேன்னு வராது. நீங்க விளம்பரம் தானே ஏமாத்துறாங்க. ASN தொடப்பம்னு ஒன்று விளம்பரம் போடுறான், நின்று கொண்டு பெருக்கலாம், ஓடிக்கொண்டு பெருக்கலாம், உங்கள் புருஷன் ஓடினால் இங்கிருந்தே அடிக்கலாம். விளம்பரம் போடுறாங்கன்னு இப்போ பாருங்க, வேக்கம் குளியினருக்கு விளம்பரம் போடுறான், ஹாலை பெருக்கினா கிச்சன் கிளீன் ஆகுது. அன்னைக்கு பார்த்தா எங்கள் வீட்டில் அம்மா அப்படியே பெருக்கிட்டே வருது பாருங்க, வீட்டை பெருக்கிட்டே வருது. கிச்சன்லேருந்து 2 இட்லி ஏறிடுச்சுன்னு அதில், அப்புறம் அதை நோண்டி தான் தின்ட்டு வந்தேன். சரி வேற என்ன பண்ணுறது, இல்லையே வேற இட்லி இல்லைன்னு. அது கூட பரவாயில்ல, நான் நியாயமாக கேட்குறேங்க. இப்போ நடிகர் சூர்யா ஒரு விளம்பரத்துக்கு வர்றார், டிவி விளம்பரம் இல்லைங்களா. அவருடைய தம்பி ஒரு விளம்பரத்துக்கு வர்றார், காப்பி விளம்பரம். ஆனால் அன்றைக்கி அவர் அப்பாவை பேட்டி எடுக்கிறாங்க, என்ன நீங்கள் இவ்வளவு மார்க்கண்டயனாக இருப்பதற்கு என்ன காரணம், நான் 25 வருஷமாக டீயும் காப்பியும் குடிக்கிறதே இல்லைங்கிற. நடக்குதா இல்லையா என்ன? இதை கேட்டால் நம்மளை குற்றங்கிறாங்க. இதை கேட்டுட்டீங்கல்ல, இனிமேல் குற்றம் மட்டும்தான் வரும். நியாயமா கேட்கறாங்க, நீங்க நியாயமா இருந்தா கைத்துட்டுங்க. தக்காளி வியாபாரிகள் ஸ்ட்ரைக் பண்ணா தக்காளி கொண்டு ரோட்ல கொட்டுறானா இல்லையாண்ணா? ரோட்ல கொட்டுறானா இல்லையா? பால் வியாபாரி ஸ்ட்ரைக் பண்ணா பாலை கொண்டு ரோட்ல கொட்டுறான்ல. இப்ப தங்க வியாபாரி வைர வியாபாரி ஸ்ட்ரைக் பண்ணாங்களே, ஒரு 5 பவுன் 10 பவுன். இல்ல ஒரு 1 பவுன் 2 பவுனா போடலாம்ல. கேட்டா தப்புங்கிறாங்க. உண்மையா பாருங்க, இந்த திருச்சிக்கு போன ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கேன், பக்கத்துல ஒரு 50 வயசு பெரியவர் உட்காந்து பக்கத்தில் வந்து உட்காந்தார். உட்காந்துட்டு சொன்னார், தம்பி மேல்மருவத்தூர் வந்தோடனே என்னை எழுப்பி விடுப்பாண்ணே. சரி மேல்மருவத்தூர் வந்தோடனே ஒரு எழுப்பி போகணும் இருக்குன்னு 2 மணி நேரம் பாலாஜி அண்ணன், நான் முழிச்சிருந்து கரெக்டாக மேல்மருவத்தூர் வந்தோடனே, ஐயா எழுந்திரிங்க மேல்மருவத்தூர் வந்துட்டுனார். இந்த சட்டை கொஞ்சம் திறங்க தம்பின்னா, சட்டை திறந்த உடனே சாமியை எல்லாரையும் காப்பாத்துங்கன்னு பட்டுன்னு படுத்துவிட்டான் சார். அவனுக்காக 2 மணி நேரம் நான் முடிச்சுட்டு இருந்தேங்க. ஏயா தூக்கிட்டேங்கிறேன், பகலில் போகும்போதுலாம் இங்கே கும்பிடுவேன் தம்பி, ராத்திரியில் போகும்போது விட்டப்படாதுல்ல, அதுக்காக தான் உன்னை காவல் வச்சேங்க. அது கூட பரவாயில்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த டிவி சீரியலை பொம்பளைங்க பார்க்கறது தான். சத்தியமாக சொல்கிறேன் சார், ஒரு டிவி சீரியலில் 18 மாதமாக ஒரு அம்மா கர்ப்பமாக இருக்குது சார். 18 மாதமாக கர்ப்பமாக இருக்கேன்.